ஆனது. நம நடராஜ அவர்கள், ஹரிமோ நம நடராஜ அவர்கள். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் டி வி ராஜேந்திரன் குழுவின் சார்பாக முதல் வணக்கத்தை கூறிக்கொள்கின்ற நன்றி வணக்கம். இன்றைக்கு தான் அருமையான நாள், புது வருஷம் சித்திரை 1ஆம் தேதி. புது வருஷத்தை நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த தினத்திலே இவரக நடிகர் என் நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாகிய நகரத்தில் நம்ம எல்லாம் கட்டி காத்த அல்ல கொண்டக்கூடிய, அதாவது சேங்கை தோப்பு அருள்மிகு மந்தை மாரியம்மனுடைய கோவில் சத்திரக்காப்பு திருவிழாவை முன்னிட்டு சேங்கை தோப்பு 41வது வார்டு சேங்கை தோப்பை சேர்ந்த ஊரார்கள் நடத்தக்கூடிய நாடகம்தான். 56 தேசத்தை ஆளப்பட்ட அரிச்சந்திர சக்கரவர்த்தி நாவினால் ஒரு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக நாடு நகரம் கட்டண மனைவி பெத்த பிள்ளை அத்தனை இறந்தாலும் பொய்யே சொல்லாத ஒரு புண்ணியமான நாடகத்தை நமது சேங்கத்தோப்பில் வாழ்ந்தவர்களுடைய பக்த கோடிகள் எல்லாரும் சேர்ந்து, பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அருமையான நடந்து வச்சிருக்கீங்க. ஆர்த்தா முத்துமாரி அம்மன் எல்லாருக்கும் நல்ல அருளையும் பொருளையும் அள்ளி கொடுக்கணும். நோய் இல்லாம வாழணும். எல்லாருக்கும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நோய் இல்லாத வாழ்க்கையை பார்த்து ஆர்த்தா முத்துமாரி அம்மன் அருள் தர வேணும் கேட்டு வந்திருக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாரும் உட்கார்ந்து அமைதி காத்து நாடகத்தை பார்த்து ரசிக்கணும் கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி வணக்கம். கூட்டம் அதிகமான கூட்டம், பெண்களுக்கு
பாய விட்டு உட்காந்துருப்பா, வீட்டுல குழந்தை வந்துருக்காங்கப்பா, பிள்ளைய பிள்ளைய குழந்தை பாயில படந்து இருப்பா, பாயெல்லாம் பாயில குழந்தை பாய காலத்துல ஆயிருக்கணும், ஆயிலாம் பிங்கி தெரியாது, நன்றி வணக்கம். காலையில் மூச்சு முகத்தை கழுவி நெத்தில ஊதிலி பூசி குங்கும பொட்டு வச்சு புருஷன் தொட்டு வணங்கினாங்க. அந்த காலம் அந்த காலம் இப்ப அப்படியே வணங்குறாங்க. இப்ப எப்படி என்ன பார்த்தா ஆத்தாக்க புண்ணிய வழிய காலை 8 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு கண்ணை இருக்க மூடிட்டு போய் மதிக்கக்கூடிய நம்ம உலகம் தமிழ்நாடு என்றாலே பேரும் புகழ் பெற்ற நமது நாடு தமிழ்நாடு. அவங்களை கணவனே கண் கண்டு தெரிஞ்சிடக்கூடிய இந்த நாடகத்தை பார்த்து இந்த அரிச்சர் நாடகத்தை முழுமையா பார்க்கணும். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்ட மகாத்மா காந்தி அவர்கள் சத்திய சோதனை என்ற புத்தகத்தை எழுதப்பட்ட காவியம் தான் இந்த அரிச்சந்திர நாடகம். அப்படிப்பட்ட மாபெரும் நாடகம் இந்த நாடகம். என்னை பார்த்து ஆதாகலாம் காலை எடுத்து சாணியை போடணும் அறிவிக்கிறது கிழக்குமா சாணியை போட்டியா இந்த வீட்டுல மகாலட்சுமியா இருக்கும். நம்ம பேரு சாணியை போடுறதுக்கு கிழக்குமா தெரியாம மேற்குமா தோச்சி போட்டி என்ன என்ன அந்த வீட்டுல வந்து மூதேவிதே ஆனாங்க. வடக்கு திசையில சாணியை போட்டு அந்த வீட்டுல பிரச்சனை கொண்டா ஊனமாத்தியா பிறக்கும். கஞ்சிருக்காது காதிருக்காது வாய் பேசாது இப்படி ஊனமான புள்ளதான் பிறக்கும். தெற்கு முகமா சாணியை போட்டா என்ன 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 ஆகுது தெரியுமா
நோய் வரும். கிழக்கு திசையிலே ஜாதி ஆகி போனோம் ஐதீகம் சொல்றாங்க. பெரியவங்க இளைஞர் எல்லாம் என்ன செய்ய, காலை குளிக்கும் போது துண்டை கட்டி குளிப்போம், கை கட்டி குளிப்போம், நீ அப்படித்தான் நானும் அப்படித்தான் இருக்க நானும் அப்படித்தான் குளிப்போம். அப்படி குளிச்சு முடிஞ்சா தலையை தோட்டக்கூடாது, துண்டை புளிச்சு தலையை தோட்டா தடுத்துல வரும். துண்டை குளிச்சு முடிஞ்சாலும் துண்டை புளிஞ்சு முதுகை துடைக்கணும். முதுகை துடைச்சா மூணு ஏற்றி போய் பின்னாடி உட்காந்து போகலாம். பின்னாடி முதல் துடைக்க வேண்டியது முதுகை துடைக்கணும், மூணு பின்னாடி போயிடுவா. ரெண்டாவது துடைக்க வேண்டியது முகத்தை வந்து உட்கார்ந்து சண்டை வரும். பொட்டிக்காரங்க பொட்டிக்காரங்க சண்டை வரும். அது மாதிரி புருஷனுக்கு சண்டை இல்லாத குடும்பமே இருக்காது. புருஷனுக்கு முன்னாடி சண்டை வந்தாலும் புருஷனுக்கு என்னை பத்தி அந்த காலம் கேட்டுக்கணிக்கிற தாய்மார்கள் இருக்கின்ற சொல்றேன். தாய்மார்கள் சுமப்பையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை ஏற்பட்டாலும் கணவனுக்கு சாப்பாடு போடும் போது கையில வளையல் இல்லாம சாப்பாடு போட்டேன்னா உங்க வீட்டை தரத்திறந்தே இருக்கும். அது மாதிரி வளையல் இல்லாம கணவனுக்கு சாப்பாடு போடக்கூடாது. அது மட்டும் இல்ல, போய் நம்ம ஆம்பளை பிள்ளை வேணும் சொல்லி வரம் கட்டி எல்லாம் போதைக்கிருக்காங்க. பழனிக்கு போறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க, எல்லாத்துலயும் போய் ஆம்பளை பிள்ளை வேணும் சொல்லி ஆம்பளை பிள்ளை வரம் கேட்டு புள்ள பிறந்து அவன் வயசு தரும் போது மீசியை திருகிட்டே தனக்கு நீங்கள் தானே வெட்டி கொடி இழக்கி மக்களுடைய அன்பட்ட மரியாதைக்குரிய அருமை சகோதரர் நமது அறந்தாக்கியை சேர்ந்த நமது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்கள் இவருக்கு உங்க முன்னால் அரிச்சதுமா கிடைக்காத கொண்டிருக்கிறார். மனதாமல் சோழனை தேன் மொழி ஒன்று பாட்டு சேர்த்து கன்னி தமிழ் மனசு மேசம் இனிமையான இசை அரசி அறுவை சகோதரி நமது புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளையைச் சேர்ந்த அறுவை சகோதரி மங்களா தேவி அவர்கள் இவருக்கு அப்படி உங்க முன்னால் சந்திரமதியா நீ காத்துக் கொண்டிருக்கிறார். பட்டுக்கோட்டையை சார்ந்த சூரிய மூர்த்தி அவர்கள் இவர்களுடைய விசுவாமித்ரர் காலகண்டன் மற்றும் பல விருதுகளை காத்துக் கொண்டிருக்கிறார். காவேரி நகர் அவர்கள் ராஜகோபால் அவர்கள் மறுக்கப்பட்டோம்.
படமாக்கப்பட்ட டாக்டர் மாஸ்டர் அரவிந்த் சகோதரர் அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கூடையாறு விடுதியை சேர்ந்த செல்லத்துறை அவர்கள் ஆல் ரவுண்ட் சுப்பிரமணிய ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் புருஷனை ஒற்றுமை எப்படி ஒற்றுமை பிள்ளைகளும் வளரும் ஒரு மைசட் எப்படி சிறப்பா இருக்கும் அதை வச்சுதான் நாடகம் நல்லா இருக்கும் அது போல சிறப்பான முறை வீரமான சிறப்பான முறை சிறந்த முறை ஒளி அந்த ஒளி சிறந்த ஸ்தாபனம் உங்களுக்கு நன்மைக்கு எங்களுக்கு நன்மைக்கு சிறந்த ஸ்தாபனம் நமது வீரமான சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் நமது மரியாதைக்குரிய அருமை சகோதரர் வி கர்ணன் சேகரத்தை சார்ந்த அருமை சகோதரர் கைவண்ணத்தில் உறக்கப்பட்டவர் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் சிறப்பான முறை வார வைக்கை காசி அதாவது நரியங்கொள்ளையை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வாட வேடிக்கை காசி அண்ணாவிற்கு நன்றி வணக்கம் குத்தகை அமைக்கப்பட்ட மரியாதைக்குரிய முருகேசவர்கள் சேகரத்தை சார்ந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி வணக்கத்தை கூறிக்கொண்டு சிறந்த முறையிலே பொதுமக்கள் அனைவரையும் வருகை வரவேற்று இன்றைய தினம் காலை 8 மணிக்கு பால் கூடம் காவடி மற்றும் தீமிதி விழா நடைபெற்றது இப்பொழுது நாடகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாடகத்திற்கு பொதுமக்கள் அனைவரையும் வருக வரவேற்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது புதுக்கோட்டையை சார்ந்த 41வது வார்டு சேகரத்தோப்பு ஊரார்கள் உற்றார் உறவினர்கள் சுத்து வட்டாரத்துடைய நாடகங்களா ரசிக பொதுமக்கள் அனைவரையும் வாருங்கள் வாழ்ந்த வரவேற்று ஏன்னா ஊர திருவிழா வச்சிருக்கோம்னா சொந்த மொத்தம் எல்லாரும் அண்ணன் தம்பி மாமா மச்சன் பெரியத்தா சிலத்தா அத்தாச்சி குழந்தையா எல்லாரும் வருவாங்க சமமான உலகம் இது சமமான உலகத்தை சமத்துவமா வாழ்ந்து கொடுக்கும் இதுல சாதி மத பேதங்கள் எல்லாம் கிடையாது எல்லாரும் ஒன்னா உட்காந்து இப்படி அழகா ஒரு நாடகத்தை பார்த்துருக்கா உட்காந்து எல்லாரும் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாடகத்துல எல்லாருக்கும் எந்த குறைகள் இல்லாம விடிய கொடுக்கி சந்தோஷமா இருந்த நாடகம் பார்க்கணும் எல்லா வீட்லயும் கறிவி எல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு எப்பா வரப்பையா அது இந்த நம்ம வீட்டுல பொண்ணு பொம்பளை இருக்கேன் வயசு வந்து தான் கேட்பாங்க அந்தோடு பொண்ணு அடுத்தோடு குட்டி போறதுக்கு அங்க இருக்க போன இங்க வந்து சம்பந்தம்ல அந்த காலத்தை பேசிருக்காங்க ஆமா அப்படிக்காக திருவிழா வச்சிருக்க திருவிழாவை பொருளா வச்சிருக்காங்க சிறப்பான முறையில் நாடகம் அருமையான நாடகம் நாடகத்தை அமைக்கப்பட்ட நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட உங்களுக்கு உள்ளிடக்கூடிய எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தோடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை தம்பி டி வி ராஜேந்திரன் அவர்கள் சொந்த ஊர் சோத்துப்பால இருக்கிறது இங்கதான் இந்த நாடகத்தை எந்த நாடகம் மட்டுமல்ல எந்த நாடகம் வந்தாலும் சரி வள்ளிதரமன் சத்யவன் சௌத்ரி பவளக்குடி அரிச்சந்திரா தூக்கு தூக்கி வீர அருமணி மற்ற முத்தாளவன் மகமாயி எல்லா நாடகம் குட்டி சூப்பர் குட்டி தான் என்ன குட்டி அதெல்லாம் வாய வச்சு அவைத்தோட கொஞ்சம் வச்சு பிள்ளையா உட்காந்து பார்ப்போம் கொஞ்சம் கேள்வி கேட்டு அஞ்சு வீட்டுக்கு போறேன் மொட்டை சொல்றேன் வரும்போதே பார்த்துட்டா குட்டி சூப்பர் குட்டி தான் நீங்க நடனமான காத்துக்கு நடனம் தர இந்த பிள்ளைக்கு ரெண்டு அருமையா நீங்க வந்திருக்க டான்ஸ் கர பிள்ளை நீங்க எத்தனையோ ஊர்ல எத்தனையோ டான்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த பிள்ளைக்கு மாதிரி ஆடாது எது எது மேல ரெண்டு ஆடும் கீழே ரெண்டு ஆடும் நடுவில் ஒத்துக்கிட்டு பாரு அப்படி அப்படி தெரியும் அதுக்கு தான் தெரிஞ்சு அழகிறாங்க மேல ரெண்டு ஆடும் ரெண்டு ஆடும் எது கையில் ரெண்டு ஆடும் கீழே ரெண்டு ஆடும் கால் ஆடும் கால் உனக்கு கோல ஆடும் அந்த பிள்ளைக்கு கால் ஆடும் உனக்கு கோல ஆடும் சிறப்பான பண்ணி நடனமான காத்து கொண்டபடி அருமை சகோதரி அவர் வளர்மதி அவர்கள் இவர்கள் டான்ஸ் காமிக்கு கால கட்டி வீரமாக மனைவி மற்றும் பல நேர்மை தாக்கி காத்து
கண்விழித்து தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை எல்லாம் பாடாகி கொடுத்து வளர்க்கிறாங்களே தாய், இந்த தாய் தான் முதல் தெய்வம். ரொம்ப பேர் பெத்த தாய்க்கு சோறு விட மாட்டேன் நம்ம நாட்டுல. ஆமா, பெத்த தாய்க்கு சோறே போட மாட்டேன், பட்டியா போட்டுவேன். 48 நாள் விரதம் இருந்து ஐயப்ப கோயில் போய்கிட்டு இருப்பேன். மதுரோட விளங்க விளங்க எப்படி விளங்க? வீட்டை தாயை வச்சு கும்பிட்டு சாப்பாடு கொடுத்து உண்ண உணவு கொடுத்த உடை குடிகளுக்கு வீடு கொடுத்து அந்த தாய் பார்த்து மகனே நீ நல்லா அப்படின்னு சொன்னா அந்த வீடு நல்லா இருக்கும். தாயை பட்டியா போறவங்க அறுத்தே கூட அனுபவம் கொடுத்துருப்பாங்க. செத்தடைக்கு பக்கத்து உட்காந்து அழுகிறது ஆண்டவர் ரெண்டு கண்ணை ஏன் படைக்கா தெரியுமா? ஒண்ணு தாயி, இன்னொன்னு தாரம். தாய்க்கு பின் தாரம் இருக்கேன். அது மாதிரி இந்த நாடகத்துல நீங்க எல்லாம் விடிய கலகலப்பா நாடகத்தை மாட்டிதான். ஒரு ஊர்ல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் இருக்கா. சரி, புருஷன் அப்புறம் புருஷன் பொட்டாட்டி அழகா பிடாரு. சரி, நம்ம பொட்டிக்கார பொட்டாட்டி மாதிரி பொட்டாட்டி அழகா பிள்ளாரு. புருஷன் தினம் வேலைக்கு புதுக்கோட்டை போய் வேலை பார்த்தது பல மாதம் பொறுத்தேன். சரி, இந்த பொட்டாட்டி அழகா பிள்ளாரு புருஷனுக்கு வந்து கூடா காய்ச்சி ஊத்துறான். ஒரு நாள் கூட சோராய்ச்சி போடுறத கை எடுத்துட்டு கூட கூடா காய்ச்சி ஊத்துறான். சரி, காரணம் என்ன? கிடையாது தெரியல நாடகத்தை அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு நாடகத்துக்கு ஒன்று கொடுக்கப்பட்ட பகுதி நமது பகுதி நம்ம ஊர். ஏன்னா எத்தனை தெய்வங்கள் வணங்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க எல்லாம் சிறப்போடு வாழ வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வணக்கத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.